நாங்க நான் ஒரு முட்டாளுங்க இப்போ நீங்க எல்லாரும் பாக்குறீங்களே ஒரு கேரக்டர் இது பேரு தான் அக்கோனைட்டு நான் பார்த்ததுலயே ஒன்னா நம்பர் பைந்தாங்கோழி பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி இவளுக்கு ரோட கிராஸ் பண்றனா பயம் கூட்டத்தை பார்த்தா பயம் இருட்டுனாலும் பயம் என்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜியடா ஐயமோ முருகா 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 கரண்ட் வந்துருச்சா வாழ்றதுக்காக என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் பயம் சரி வாழ்றதுக்கு தான் பயம்னா சாகிறதுக்கும் பயங்க மூணு நாளாக காய்ச்சல் சரியாகவே இல்லை இப்படியே போச்சுன்னா இன்னும் மூணாவது நாள் நான் கண்டிப்பாக இறந்துருவேன் வாழ்க்கையே அவ்வளோதான் இல்லை பாட்டா ஐயோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியா எனக்கு தலை வலிக்குது ஏ சில்ல நம்ம 12th கிளாஸ் மிஸ் இருக்காங்கல்ல அவங்க நான் கால் பண்ண சொன்னாங்க ஏதோ உன்கிட்ட கேட்கணுமா பொய் சொல்றியாடி ஏ நிஜம் தாண்டி நீ எது சொன்னாலும் நம்பவே மாட்டியா சரி நம்பாத போ நம்ப மாட்டேன் போடி உண்மையை தான் சொன்னாலோ பிராங்கிங் ஏதாவது பண்ணுறாளோ மேம் ஏன் நம்மள்கிட்ட பேசணுன்னாங்க ஐயையோ என்னன்னு தெரியலையே என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே ஐயோ கால் போதே கால் போதே கால் போதே ஐயோ போகலாமா வேணாமா என்ன கேட்குவாங்களோ ஒரே பயமாக இருக்கே ஐயோ ஐயோ ரொம்ப வலிக்குதே என்ன வலியாக இருக்கும் இப்படி போட்டு பின்னி எடுக்குதே எந்த பக்கம் படுத்தாலும் வலிக்குதே ஐயோ வலிக்குதே பயமாக இருக்குது என்னவா இருக்கும் செத்துருவனா போச்சு என்ன வலிக்குது 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 பிரியா நீ பாத்தியா அன்னைக்கு அவ எப்படி வந்திருந்தான்னு குட்டிச்சாத்தானுக்கு வந்து ட்ரெஸ் போட்டுட்ட மாதிரி அப்படி ஒரு காமெடியா இருந்துச்சு தெரியுமா ஏ ஆர்த்தி சும்மாரு ஏன் அவளை கிண்டல் பண்ற அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாடி ஏன் இப்படி பண்ற சப்போர்ட்டா ஏ அவளுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது நீ மட்டும் என்ன உலகளுக்கு ஐஸ்வர்யா ராயின்னு நினைப்பா நீயும் அதே மாதிரி தானே இருக்க அப்படியே நீ அவளை கிண்டல் பண்ற செஞ்சு போனை வச்சிரு இனிமே நீ யாருன்னு எனக்கு தெரியாது சரியா ஏ ஆர்த்தி என்னடி இதுக்கு போய் சீரியஸ் ஆகுற நான் உன்கிட்ட விளையாட்டுக்கு தானே சொன்னேன் ஆர்த்தி நான் போன வச்சிடறேன் பாய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் ஸ்னேஹா என்னோட ஃபோன் சார்ஜர் பார்த்துட்டியா அது அங்கே தான் இருக்கு போய் பாரு ஹா ஓகே ஸ்னேஹா ஸ்னேஹா இந்த ஃபோட்டோ பாரு எவ்வளோ அழகாக இருக்கு
நான் எவ்வளவு டைம் சொன்னேன் உன்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. எனக்கு அசிங்கம் மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. நான் எது பேசினாலும் நீ ஆன்சர் பண்ண போறதே கிடையாது. நான் பேசுறது எல்லாமே வேஸ்ட். ஓகே சாரி போதுமா. ஹலோ, ஆ சொல்றி, கிளம்பிட்டு ஃபைவ் மினிட்ஸ் மாஸ்க் தேடிட்டு இருக்கேன். தான் ஆ ஓகே. இந்த மாஸ்க் எங்க? ஐயோ நீர் வர ஒடிஞ்சு போச்சு. அடி பாவி, நகை உடைஞ்சதுக்கு அடி சோகமா ஸ்டேட்டஸ் போடுற. டு என் ஃபோன் பாத்தியாடா? வா ஃபோன் எங்க இருக்கும் எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் கரெக்டு தான். உனக்கு நான் எவ்வளோ தீனி போடுறேன் கொஞ்சமாச்சும் யோசியேன். ஐயோ, அப்படியே அத்தை வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு பிறந்த நாளைக்கு துணி எடுக்கலான்னு ஜவுளி கடைக்கு வந்திருக்கிறேன். உன் போனுக்கு போட்டோ அனுப்பியிருப்பேன் பாரு வாட்ஸ்அப்புக்கு. எந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லுவியா? சரிம்மா. ஆமாம்மா, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. சரி பார்த்துட்டு சொல்லு, ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. பாருங்கிறேன்ல. பார்க்குறேன். ப்ளூ நல்லா இருக்கு, ரெட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பிங்க் ட்ரை பண்ணலாமா? மா பிங்க் நல்லா இருக்குமா? டிசைன் நல்லா பார்த்துட்டே இல்லை. ம், பார்த்தேன். பிங்க் எடுத்துக்கோங்க. இல்லை மா, ப்ளூ கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? அட, சீக்கிரம் எதையா ஒன்று எடு. சரி ப்ளூ ஃபிக்ஸ். தேங்கண்ணா, அந்த ப்ளூ கலரை பில் போட்டுருங்கண்ணா. ஒரு நிமிஷம் பில் போட்டுறாதீங்க. என்கிட்ட ரெட்டு ஆல்ரெடி இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு வந்து குப்பரை போட்டு நாலு முதி முடிச்சன் வையே, எல்லாம் நல்லா இருக்கும். வந்து வசிக்கிறேன் உனே. ஹாய் லாலிபாப்பு, கல்ல முட்டாய், பொரி உருண்டை, தேன் மிட்டாயுமா, எல்லாமே எனக்கா? என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் எடுத்துக்குவாங்க ஆன்டி. நீங்களே ஒரு குண்டாக்குள்ள போட்டு மறைச்சு வைங்க. ஏந்திரி, மூஞ்செல்லாம் வெறுத்து போன மாதிரி இருக்கு. ஆமா மிஸ்ஸஸ் பவளக்கொடி. நான் தான், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க பவளக்கொடி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது வந்து டாக்டர், மயக்கம் வருது, வாமிட் வருது, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், ரொம்ப பயமா இருக்கு. அப்ப தனியாவா வந்தீங்க?
வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை. நான் ரொம்ப பயந்துப்பேன்னு ஆட்டோ கூட அனுப்பி வச்சிட்டாங்க. ஆட்டோ வெளியே இருக்கு. ரொம்ப பயமாக இருக்கு டாக்டர். செக்கப் பண்ணணும். செக்கப்பா? கொஞ்சம் படுத்துக்கோங்க. ம். கல்யாணம் ஆகி எவ்வளோ மாதம் ஆகுது? 1 இயர் ஆச்சு டாக்டர். சரி ஓகே, படுத்துக்கோங்க. கடவுளே கடவுளே, ஒன்றா ஆகுது. Congratulations, நீங்க அம்மாவுக்கு போறீங்க. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ. ஐயோ, அப்போ நான் டெலிவரி அப்போ செத்துட்டேன்னா அந்த வழியை என்னால கண்டிப்பா தாங்க முடியாது. கண்டிப்பா செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை டாக்டர். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணியாச்சு. இனி திருப்பி கூப்பிட்டா பேச வேண்டியது தான். கூப்பிட்டாங்களா? ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்போம். அப்போ அதை கொஞ்சம் சீனாக இருக்கும். ஹலோ, ஐயோ, ரிசல்ட் வேற வந்துருமே. பாஸ் ஆகுனா ஃபெயில் ஆகுனான்னு வேற தெரியல. கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன் தான் நினைக்கிறேன். அந்த லட்சணத்துல தான் எழுதிருக்கேன். அம்மைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா வீட்டுல தெரிஞ்ச செத்த. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். பாய். ஐயோ, எப்படி வெயில் அடிக்குது. வெயில் வேற. புது போனா? இது கனவா இல்ல நிஜமா?